உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, உன் இருதயம் துவள வேண்டாம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவருக்கு வேலை சூப்பராக இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலே வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7:6 கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, உன் இருதயம் துவள வேண்டாம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. உங்கள் இருதயம் துவள வேண்டாம். என கருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு நம்முடைய இருதயம் சந்தோஷமா இருக்கிறதா, இருதயம் மகிழ்ச்சியா இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அநேகர் சொல்ற காரியம் இல்லை. எல்லாம் ஓகே, ஆனா ஏதோ ஒண்ணு சரியில்லாம இருக்கிற சூழ்நிலையில நம்முடைய இருதயம் கஷ்டப்படுகிறது, அதுதான் துவள்கிறது. நம்முடைய இருதயம் வேதனைப்படுகிறது, நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியை இழக்கிறது. இருதயம் துவளப்படுகிற நிலைமையில இருக்கிற தேவ பிள்ளையே, வியாதி நிமித்தமாகவோ, கடன்பாரத்து நிமித்தமாகவோ, இல்லை ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை நிமித்தமாகவோ, தொழில் காரியங்களை நிமித்தமாகவோ உங்களுடைய இருதயம் துவண்ட சூழ்நிலையில, இருதயம் துக்கத்தோடு கூட இருப்பீங்கன்னா உங்களை தேற்றுகிறதாக இந்த வார்த்தை வருகிறது. உன் இருதயம் துவள வேண்டாம் என்று வேதவசனம் சொல்கிறது. எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் குறித்து இருதயம் துவளாமல் இருக்க வேண்டும், அதுதான் வேதவசனம் சொல்கிறது. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாய் இரு, அப்பொழுது அவன் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் உனக்கு அருளிச்சு. அப்போ கர்த்தரிடத்துல நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்கள் இருதயம் துவள வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பா. நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பா. எனக்கு அருமையான தேவஜனமே, எந்த ஒரு காரியத்தை குறித்து நாம பயப்படாமல் கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருப்போமேயானால் நம்முடைய இருதயம் துவளாது. இன்னைக்கு நம்ம உலகத்தை பார்க்கிறோம், சூழ்நிலையை பார்க்கிறோம், பயம் வருகிறது. இயேசு கிறிஸ்து கடலிலே நடந்து வருகிறதை பேதுரு பார்த்த உடனே, நீரேயானால் நானும் நடந்து வர உத்தரவு கொடுன்னு சொன்னோடனே அவன் நடந்து போகிறான். இயேசுவை போலவே கடலில் மேலே நடந்து போகிறான். ஆனால் அந்த வசனத்தில் இங்கே பார்க்கும் பொழுது சொல்றது, அவன் அலையை பார்க்க தொடங்கும் பொழுது, அவன் அலையை பார்க்க தொடங்கும் பொழுது அவன் அமிழ்ந்து போகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டான். அதுவரைக்கும் இயேசுவையே பார்த்தவன், இயேசுவையே நோக்கி பார்த்தவன் ஜலத்தின் மேல நடந்தான். எப்போ அலைய பார்த்தானோ அவன் அமிழ தொடங்கினான். அப்படின்னா இந்த வசனத்தின்படி நீங்கள் தேவ சமூகத்தில் பயப்படாமல் அமர்ந்திருக்க பாருங்கள், கர்த்தரை பார்க்க பாருங்கள். அப்படி பார்த்தால் நம்முடைய இருதயம் துவளாது, நம்முடைய இருதயம் கலங்காது. பல பிரச்சனைகளை பார்த்து பார்த்து இருதயம் துவண்டு போயிருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு பிரச்சனையை பார்க்காதபடி, பயப்படாதபடி கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்க பாருங்கள், அமர்ந்திருக்க பழகுங்கள். சங்கீதக்காரன் சொல்ல, கர்த்தரை எப்பொழுது என் முன்னாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்படின்னா நாம பிரச்சனையை பார்க்காதபடி, பயப்படாதபடி கர்த்தரை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது உங்க இருதயம் துவளாது. இந்த வசனத்தின்படி உன் இருதயம் துவள வேண்டாம் என்று சொல்லி இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னை தேற்றுகிறார். இருதயம் துவண்டு போச்சுன்னா கர்த்தர் நமக்கு அதுக்கப்புறம் எதையும் செய்ய முடியாது. நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள் திடமனதா இருக்க வேண்டும். தாவீது எல்லாவற்றையும் இழக்கும் பொழுது அந்த ஒரு வசனம், அழகான ஒரு வசனம் இருக்கிறது, அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான், அதன் பின்பு அவன் தன் இருதயத்தை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். எப்போ தாவீது தன் இருதயத்தை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டானோ, எப்பொழுது தாவீதினுடைய இருதயம் துவளாமல் இருந்ததோ, அப்பந்தான் அந்த தண்டை பின்தொடர்ந்து சகலத்தை திருப்பிக் கொண்டான்.
எனக்கு அருமையான தேவஜனமே, எதை குறித்தும் பயப்படாமல் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்க பாருங்கள், அப்பொழுது உங்களுடைய இருதயம் துவளாது. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலையும் கூட உன் இருதயம் துவள வேண்டாம் என்ற வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி இருக்கிறீங்க. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இருதயம் துவண்டு போய், இருதயம் நொறுங்கி போய் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் உடைய கரத்துல கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர், பிள்ளைகள் இருதயம் துவளாதபடி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து பிள்ளைகளை ஆண்டவர் நீர் விடுவித்தருள்வீராக, விடுவித்தருள்வீராக. நீங்க செய்ய போறதற்காய் நன்றி, நீங்க செய்ய போறதற்காய் நன்றி. கிருபைகள் பெருகட்டும், இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க. துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும், நன்மை கிருபை தொடரட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கேட்ட வேத வசனத்தின்படி உங்கள் இருதயம் துவள வேண்டாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.